ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:30 நைட்டு. பெருமல்தூர்லேருந்து கோயம்பேடுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போது போயிட்டு காலையில் சாமியை பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேங்க. கோயம்பேடு வந்தாச்சு, கோயம்பேடில் இறங்கிட்டேன். இப்போ போயிட்டு திருப்பதி பஸ்ஸு இருக்கான்னு பார்ப்போம். இந்த நேரத்தில் நிறைய பேர் ஊர்லேருந்து வராங்க போகிறாங்க, ஆனால் பஸ்ஸு ஒன்றும் அவ்வளோவா நிற்கலைங்க. ரேராக தான் பஸ்ஸுன்னு நிற்கிது. வெளியே போகிறதுக்கெலாம் அதிகமாகலாம் பஸ்ஸு வெறும் சுற்றலை. ஆனால் எல்லோரும் இங்கேயே படுத்து தூங்குறாங்க. எல்லாம் வெளியூருக்காரங்களோ இல்லை உள்ளூருக்காரங்களோ? என்ன வெறும் காலியாக இருக்குது. இந்த சைடு வந்து ரொம்ப நாளாக இருக்குங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்ததே கிடையாது. ரொம்ப நாளாச்சு. வாங்க, திருப்பதி பஸ் எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஏன்னா திருப்பதிக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். பஸ் எங்கே நிற்கும்னு தெரியாது, யாராவது கேட்டு தான் போகணும். அந்த பக்கம் நிற்கேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? திருப்பதி பஸ்ஸே காணும். எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? ஐ, இந்தா இருக்குது. போர்டு மட்டும் தான் இங்கே இருக்குது, ஆனால் பஸ்ஸாக காணும். மணி என்னன்னு பார்த்தா இப்போ தான் மணி 1:30. பஸ்ஸு இப்போ வராதான், 3:45 தான் பஸ்ஸு வருமா. இப்போ அது வரையும் சும்மா தான் இருக்கணும் போல். ஒரு வழியாக பஸ்ஸு 3:45 வந்துடுங்க. ஏறி உக்காந்துட்டேன், திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன். அவ்வளோ நேரம் 1:30 3:45 வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்து கண்டாங்க. நான் பஸ்ஸு அடிக்கடி இருக்குன்னு நினச்சேன், பட்டு பஸ்ஸு வந்து 3:45 தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸான். நடுவில் பஸ்ஸு எதுவும் இல்லையா? 3:45 தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸான். அதில் ஏறி வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்கே இருக்குன்னா திருவள்ளூரில் இருக்கோம். மணி என்னன்னு பார்த்தா 4:30. 3:45 பஸ் எடுத்து 4:30. ஆமாம், 5:00 ஆச்சுங்க. திருவள்ளூர்லேருந்து வந்து அந்த பைபாஸை பிடிச்சி போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வர போகிறோமா? தனியாக வர போகிறேன். எங்கே எப்படி சாமியை பார்க்கணும், என்ன பண்ணணும்னு எதுவும் தெரியாது. யார்கிட்டயாவது கேட்டாவது போகணும், பார்ப்போம். திருத்தணி வந்தாச்சு. இதுதான் திருத்தணியா? திருத்தணி கூட வந்ததில்லைங்க, இப்போ தான் போர்டே பார்க்குறேன். திருத்தணி போர்டுன்னு சன்செட்லாம் சூப்பராக இருக்குது. ஏரியா நல்லா இருக்கேங்க. இந்த சைட்லாம் வந்ததே இல்லை, இப்போலாம் வரோம் ஃபஸ்ட் டைமு. சூப்பராக இருக்குது. என்ன எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:45. ஒரு வழியாக கீழ் திருப்பதி வந்தாச்சுங்க. இப்போ வந்து மேல் திருப்பதிக்கு போனோம். அது எந்த பஸ்ஸு எங்கே எப்படி ஏறணும்னு தெரிய மாட்டேது. தமிழுக்கு யாருக்கும் தெரியல, யார்கிட்ட கேட்குறதும் தெரியல. என்ன பண்ணலாம்? அந்த சைடு போயிட்டு கேட்டு பார்ப்போம். வாங்க, அங்கே தான் பஸ்ஸு நிற்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு போயிட்டு பார்ப்போம். யார்கிட்ட கேட்குறது? கண்டிட்டே போயிட்டு கேட்கலாம். வாங்க போயிட்டு கேட்குறேன். எங்கே 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 எங்கே? அவங்க ஒரு கண்டக்டர் இருந்தாருங்க. இது அந்த பஸ்ஸு கண்டக்டர். இவருக்கு தமிழ் தெரியும் போல். இப்போ கேட்டேன், வாப்போ அங்கே தான், அங்கே தான் போக போகுதுன்னாங்க. ஏறி பஸ் ஏறி உக்காந்துட்டாங்க. மேல் திருப்பதிக்கு பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக தாங்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரஷ்ஷாலாம் இல்லை. பஸ்ஸு அடிக்கடி போகும்போல மேல் திருப்பதிக்கு, அதனால் பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல் திருப்பதிக்கு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டு டோல்புட்டு இருக்குது, வந்தாச்சு. இப்போ போயிட்டு கீழே ரூம் போயிட்டு ரூம் தேடணும். ஃப்ரீ ரூம் இருக்குங்களாமே, அங்கே போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். ஃப்ரீ ரூமை தேடி கண்டுபிடிச்சி ரூம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கோயில் தாங்க இப்போ வந்துட்டேன். இப்போ கோயில் எந்த பக்கம் தேடணும் எனக்கு தெரியாதுங்க. யார்கிட்ட கேட்கலாம்? தமிழும் யாருக்கும் தெரிய மாட்டேது.
வாங்க அங்கே கார் ஒன்று டிஎன் கார் நிற்கிது, அவங்க போயிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, போயிட்டு கேட்டு சாமியை பார்க்க போகலாம். எப்படியே ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரீ டிக்கெட்டு புக் லைனை கண்டுபிடிச்சிட்டேங்க. 9:30 தேட ஆரம்பித்தேன், இப்போ 11:00. இவ்வளோ நேரம் தேடி தேடி கண்டுபிடிச்சி இப்போ தாங்க லைனை கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரேண்ணா, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரிலங்க. தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. செம்ம மழைங்க, இடிங்க பா, செம்ம மழை பெய்யுது. நிற்கிறதுக்கே நிற்கவே முடியலங்க. எப்படியே ஒரு வழியாக குருவனுக்கு வந்தாச்சுங்க. எங்கேயும் பூந்தில் போட்டிருக்காங்க, ஷெட்டு மாதிரி கேட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, மதியான சாப்பாடு. 1:30 குருவனூரில் வச்சாங்க. 9:00 தாங்க வெளியே விட்டாங்க சாமி பார்க்கறதுக்கு. கடைசியில் சாமி எப்போ பார்த்தேன்னா காலையில் 3:30 தாங்க பார்த்தேன். 3:00 தான் சாமி தரிசனமாக, அதனால் அங்கேயே தூங்கிட்டு காலையில் சாமியை பார்த்துட்டு இருக்கிறாங்க வெளியே வர. இப்போ 9:00 பார்த்தீங்கன்னா 5:30. 3:00 தரிசனம் சொன்னாங்க, அப்படியே லைனில் நின்று சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. மொபைல் எங்கே இருக்குன்னு தெரியல, மொபைலை வாங்கிட்டேன். இப்போது ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். லொக்கேஷன் நைட்டு சூப்பராக இருக்குங்க ஏரியாலாம். இப்போ ரூமுக்கு போயிட்டு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பும். கீழ் திருப்பதிக்கு போயிட்டு அலமேலம்மா பார்த்துட்டு அப்புறம் கிளம்பலான்ட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்காங்க மலையிலேருந்து. கீழே இறங்கிறதுக்கு வேறு வழி போல், சூப்பராக இருக்குது. இங்கே இறங்குக்குள்ளே 2 கோவில் இருக்குது, கோவில்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தனியாக காரில் வந்தால் எல்லா சாமியும் பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். பஸ்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம், ஏரியா நல்லாயிருக்கு. அடுத்த வாட்டி வரக்குள்ளே காரில் வரக்குள்ளே எல்லா ஏரியா எல்லா சாமியும் சாமி கும்பிட்டு தாங்க வரணும். சூப்பராக இருக்குங்க, இறங்குக்குள்ளே வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குங்க. அப்படியே கீழே இறங்கியாச்சு, வந்தாச்சு. நல்லபடியாக வெங்கடாஜலபடியாக பார்த்துட்டு திருப்தியாக பார்த்தாச்சு. இப்போது வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேங்க. போயிட்டு அலமேலம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். சாமி நல்லபடியாக பார்த்துட்டேங்க, திருப்தியாக இருக்கணும். அடுத்த வாட்டி ஃபேமிலியோடு வரணும். கார் எடுத்துட்டு குடும்பத்தோடு வந்து வெங்கடாஜலபடியை பார்த்துட்டு வரணுங்க. இப்போ அலமேலம்மா கோயிலுக்கு வந்தாச்சு. அது எப்படி அங்கேயும் வரேன்னு தெரில, ஆட்டோக்காரங்க கேட்டால் தமிழும் தெரியல. ஏதோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சுது, அவர் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கரெக்டாக கோயிலில் இறக்கி விட்டாங்க ஷேர் ஆட்டோவில். வந்துட்டு மொபைல் எடுத்து நான் மட்டும் உள்ளே போயிட்டேங்க. அதெல்லாம் மொபைல் கொடுத்துட்டு போகணுமா எனக்கு தெரியல. சாமிக்கிட்ட போயிட்டு செக் பண்ணக்குள்ள மொபைல் வச்சுருந்தேன், கொடுத்துட்டு வாங்க. அப்போ அதுதான் மொபைல் கொடுக்க போயிட்டு இருக்கேன். மொபைலை கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு போகணுங்க. வீட்டுக்கு போகலாம். சாமியை நல்லபடியாக பார்த்துட்டுங்க, சந்தோஷமாக இருக்கேன். இப்போ ஊருக்கு கிளம்பிட்டேன், நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வரணும் திருப்பதிக்கு. பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.